ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஷோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் அம்மா வீட்டிலேருந்து அண்ணா, அப்புறம் அண்ணாவோட ஒய்ஃபு, அத்தை எல்லாமே வந்திருக்காங்க. இது வந்து 7th month. ஸோ சும்மா தான் பார்க்க வந்தாங்க, அதுக்கப்புறம் பூ முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பூவிலே வந்து ஜடம் மாதிரி பண்ணி விட்டாங்க. யாருமே கூப்பிடல நாங்கள். அம்மா, அப்புறம் அத்தை, அப்புறம் அண்ணாவோட ஒய்ஃபு, பசங்க. சிம்பிளாக தான் பண்ணோம். காலையில் வரேன்னு சொல்லியிருக்காங்க சண்டே அன்னைக்கு. நான் வந்து காலையில் எழுந்துட்டேன், வீடியோ எடுக்கலாம்னு எடுத்துகிட்ருக்கேன். காலையில் கொஞ்சம் காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, பட்டாணி, சிக்கன்லாம் போட்டு குருமா செய்யலாம், இட்லி செஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். அத்தை வந்து முன்னாடியே வந்துட்டாங்க சாட்டர்டேவே. அம்மா, அண்ணா, அண்ணா பசங்க, அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சண்டே அன்றைக்கி தான் வராங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் குருமா வந்து பண்ணிக்கிட்டுருக்கேன். உருளைக்கிழங்குலாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிட்டு இந்த உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாமே அதில் சேர்த்துருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து சிக்கன் பீஸ் குருமா நான் போட்டிருக்கேன், அதோடய லிங்க் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன், எண்டு கார்டிலையும் வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த குருமாவும் அதுக்கப்புறம் வந்து அந்த இட்லிக்கு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே செம்பரம்பாக்க ஏரி பக்கத்துலேயே இருக்குது, உயிரோடு இருக்கிற ஜிலேபி மீன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இட்லியை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அவங்க வரத்துக்குள்ளே ஃபிஷ்ஷுக்கு வந்து மசாலாலாம் தடவி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபிஷ் ஃப்ரைக்காக, இந்த புளி வந்து குழம்புக்காக. ஃபிஷ் ஃப்ரையில் வந்து நான் வந்து மிளகாத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளோர், ரைஸ் ஃப்ளோர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், லெமன் இதுமே போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வந்து பிரியாணி, சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் அதையும் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் கிரேவி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அது இது வந்து மீன் குழம்பு. இந்த பக்கம் நான் தாளிச்சும் விட்டுட்டேன், தாளித்து அவங்களாம் வரத்துக்குள்ளே குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் சாப்பிட்டுட்டு ஒரு 12 o'clock போல் வந்து நான் பிரியாணிக்காக எல்லாமே ரெடி பண்ணி அம்மா கொடுத்துட்டாங்க. அம்மா, அப்புறம் வந்து அண்ணாவோட ஒய்ஃப் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் பிரியாணி மட்டும் நான் பண்ண போகிறேன். இந்த பக்கம் முட்டை போட்டுட்டு ஒரு சைடு வந்து பிரியாணி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 2 kg rice, 2 kg chicken எடுத்திருக்கேன், 1/2 kg வெங்காயம், 1/2 kg தக்காளி அந்த ரேஷியோவில் எடுத்திருக்கேன். சாரி, 1/2 kg பாருங்க, 1 கிலோவுக்கு 400 வெங்காயம், 400 தக்காளி ரேஷியோவில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 to 12 மிளகாய் சேர்த்துருக்கேன், அது கொஞ்சம் காரம் கம்மின்றதான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 10 சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, நான் வந்து 1 கட்டு புதினா 1 கட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், பாதி அளவுக்கு இப்போ சேர்த்துருக்கேன். இந்த சைடு வந்து முட்டையை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சிட்ருக்கோம். பாருங்கள், இப்போ எல்லாமே வந்து விளையாடிட்டுருக்காங்க, ஒரு சிலர் தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். சரி, நான் அதை சும்மா ஒரு கிளிப்பிங் எடுத்தேன் செல்ஃபியில். இந்த பக்கம் மீன் குழம்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. சரி, மறுநாள் தான் நாங்கள் மீன் குழம்பு சாப்பிட போகிறோம். சரி, ரெடி பண்ணி மட்டும் வச்சுட்டேன். இப்போ இதில் தனி மிளகாயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 tablespoons வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 100 இஞ்சி, ஒரு 150 பூண்டு அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டேன். இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வந்து வதக்கி விடணும். மீதி இருக்கிற கொத்தமல்லி, புதினாவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து லாஸ்ட்டாக வந்து தம் போடும்போது சேர்க்கறது மட்டும் கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா நான் தயிர், தனி மிளகாயத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour கிட்ட வச்சுட்டேன். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும், அதில் வந்து காரம் உப்பு எல்லாமே ஊறி நல்லாயிருக்கும். அந்த பீஸ், பிரியாணி பீஸ் வந்து நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்ச இருக்கும். நம்ம நல்லா வதக்கிட்டு நான் 1 to 1.5 தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் லெமன் வந்து ஒரு 3 lemon எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தயிர்லாம் சேர்த்ததுனால லெமன் நீங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தயிர் பச்சரிக்காக வெங்காயம் வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. குட்டீஸுங்களாம் டிவி பார்த்துட்ருக்காங்க. கோகுல், எங்கள் அப்பா, அப்புறம் எங்கள் அத்தை எல்லாமே தூங்கிட்டுருக்காங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு, ரைஸ் வந்து நான் நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துட்டேன். பிரியாணி ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் அரிசி வந்து கழுவி ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம் உரிச்சுனா உடஞ்சிரும், கொல கொலன் ஆகிடும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 to 1.5 கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து பாதி அளவுக்கு வந்து நமக்கு குக்காகி ஃபுல்லாக எழும்பி வரும். அந்த டைமில் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தண்ணியெலாம் வத்திடுச்சு, இன்னும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம் போட்டுருங்க. அவ்வளோதான் பிரியாணி. நான் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து பிரியாணி ரெசிபிலாம் போட்டிருக்கேன். நான் எல்லாமே எண்டு கார்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. 5 kg பிரியாணிலாம் நான் போட்டிருக்கேன்.
ஒன் கேஜி பிரியாணியும் இருக்குது. எல்லாமே நான் எண்டு கார்டில் கொடுத்துக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே வத்திடுச்சு. இப்போ கடைசியாக வந்து நான் வந்து நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு உங்களுக்கு கலர் பிடிக்குன்னா கொஞ்சமாக வந்து கேசரி பவுட்ரோ இல்லை வந்து வேறு ஏதாவது கலர் ஃபுட் கலர் இருந்தாலும் லைட்டாக மேலே மட்டும் சேர்த்துக்கு, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். வேணான்றவங்க விட்டுடலாம். இப்போ நான் தம் போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஆனால் நான் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வந்து விட்டுட்டேன். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு தோசை தவா வச்சுட்டு போட்டுக்கலாம். இப்போ பிரியாணி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பிரியாணி, பிரியாணி கத்திரிக்காய், தயிர் பச்சடி, பாயில்டு எக்கு, இன்றைக்கி லஞ்ச் மெனு இது தான். ஃபிஷ் ஃப்ரை வந்து நைட்டுக்காக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க, இல்லை நாளைக்கு கூட பண்ணிக்கலாம், இதுவே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா டயர்டாக இருக்கும் ட்ராவல் பண்ணி வந்ததுனால. எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறோம், தூங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருதாணிலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தூங்கவே இல்லை. மருதாணிலாம் கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்படியே படுத்து நான் தூங்கிட்டேன். காலுக்கு கைக்கெல்லாம் அம்மா வச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் குட்டீஸ்க்குலாம் நாய்க்குட்டி கூட விளையாடிட்டு இருந்தாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது கூட பிறந்தது தான் இது. இது எவ்வளோ க்யூட்டாக இருக்கிறவங்க ஒருத்தரத்து வளர்க்குறாரு, நெய்பர் ஃப்ரெண்டு தான், அவர் எடுத்து வளர்த்துட்ருக்காரு. அவர் செம்மையாக இருக்குது பாருங்கள். அந்த குட்டிக்கு இந்த குட்டிக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். நான் நின்று காட்டி கொடுத்தேன். குட்டீஸுங்கெல்லாம் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ கிளிப்பையும் எடுத்தேன். இது மறுநாள் காலையில் மண்டே. மருதன் எப்படி சவந்திருக்கா நான் பாருங்கள். அதுக்கப்புறம் சரி, நான் ரொம்ப செம்ம டயர்டாக இருந்தது, தூங்கிட்டே தான் இருந்தேன். மார்னிங் ஒரு 11 மணிக்கு மேலே தான் வந்து சரி தலை மட்டும் வாரிந்து பூ வச்சுக்கோ வச்சுக்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஊர்லேருந்து கொண்டு வந்ததுலாம் சரி எப்படியும் வைக்கிறது வைக்கிறோம். நான் வந்து நான் பண்ணேன், சரி 7th month சாரீலாம் கட்டி கொஞ்சம் சின்னதாக ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே இல்லை, 3 பேர் தான், ஹஸ்பண்ட் எல்லாமே வேலைக்கு போயிட்டாங்க, அண்ணா எல்லாமே வேலைக்கெலாம் போயிட்டாங்க. சரி நம்ம வரைக்கும் சும்மா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு பூ மட்டும் அம்மா அண்ணி எல்லாம் வச்சு விட்ருக்காங்க. சரி பூ வச்சுட்டு சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்புறம் அண்ணா ஒய்ஃபு அத்தை இவங்களாம் மட்டுமே சும்மா நலங்கு மாதிரி வச்சு விட்டாங்க. வலையில் கொஞ்சம் இருந்தது, அந்த வலையிலே போட்டுட்டாங்க. நான் வீடியோ எடுக்கும்போதே பாருங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன பொண்ணை வந்து தூங்கிட்டா, அதனால் வந்து அவள் இந்த வீடியோவில் வரவே மாட்டேன். எல்லாம் ரெடி ஆகும் போதே பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே தூங்கியாச்சு. இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் எங்கள் ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக எடுத்து கொடுத்தது. சரி அதை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட் சாரீ மாதிரி இருக்கும். அதுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப டைட் ஆகிடுச்சு, அதனால் நான் இந்த ப்ளவுஸ் போட்டிருக்கேன், ரெடிமேட் ப்ளவுஸு. நான் கடைசியாக ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். சும்மா சாமி கும்பிட்டுட்டு இந்த வலையில் சும்மா நலங்கு மட்டும் வச்சு விட்டாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுட்டேன். சரி ஆல்பம் போடும்போது அதை கூட சேர்த்து இந்த ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 9th month வந்து வயிறு ரொம்ப பெருசாக இருந்தாலும் இல்லை வந்து எப்படி ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம ஃபேஸ்லாம் ரொம்ப இன்னும் குண்டாயிடும். சரி இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். 5th month 7th month அப்புறம் 9th month எல்லாமே நான் ஃபோனில் தான் எடுக்க போகிறேன். ஃபோனில் எடுத்து கொஞ்சம் கொடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுருக்கேன். கோகுல், அதுக்கப்புறம் வந்து தேஜஸ்ரீ எல்லாமே வச்சு விட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் 9th month பண்ணுவோம். மேபி பண்ணோம்னா வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அப்போ வந்து கொஞ்சம் பேர் கூப்பிடலான்னு இருக்கோம், அது எப்படின்னு தெரியல, சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. குட்டீஸுங்களாம் அதே மாதிரி வச்சாங்க. நான் இதெல்லாமே முடிச்சுட்டு ஒரே வந்து அனலாக இருந்தது. நான் டக்குன்னு வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு படுத்து தூங்கிட்டேன். மாதிரி தான் நல்லாவே செவந்துருந்தது. இந்த மாதிரி தான் வந்து அந்த பூவிலே வந்து ஜடை மாதிரி சுற்றி இருந்தாங்க. சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். குட்டீஸுங்களே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.